நாளைக்கு வந்து பூமிக்கு பக்கத்துல வந்து பாத்தீங்கன்னா போயிங் 747 ஜெட்டை விட ஒரு பெரிய சைஸ் இருக்க ஒரு ஆஸ்திரியா பாத்தீங்கன்னா பூமிக்கு வந்து பக்கத்துல இருக்கும்னு சொல்லியிருக்காங்க. ஸோ எவ்வளவு பெருசு ஒரு சைஸ் எக்ஸாக்டா சொல்லு அப்படின்னா ஒரு 118 அடியில இருந்து ஒரு 256 அடி வரைக்கும் ஒரு பெரிய சைஸ்ல இருக்கும் அப்படி சொல்லியிருக்காங்க. இன்னும் வந்து கற்பனை பண்ணி பார்க்கணும் அப்படின்னா ஒரு தஞ்சாவூர் பெரிய கோயிலோட ரொம்பவே பெரிய ஒரு சைஸ்ல இருக்க ஒரு ஆஸ்திரியா நம்ம பூமிக்கு வந்து பக்கத்துல இருக்கும்னு சொல்லியிருக்காங்க. எவ்வளவு பக்கத்துல அப்படின்னா நம்ம பூமியோட அவுட்டர் லேயர் டச் பண்ண போகுது அப்படி சொல்லியிருக்காங்க. ஸோ என்ன டச் பண்ணாலுமே சரி நம்ம பூமிக்கு வந்து இந்த ஆஸ்திராடால எந்த விதத்திலும் பாதிப்பும் இல்லை அப்படின்னு சொல்லி நாசா தரப்புலையும் சொல்லியிருக்காங்க. ஸோ பாதிப்பு இல்லைங்கும் போது இந்த ஆஸ்ட்ராய்டு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு செகண்டுக்கு வந்து ஒரு 6 கிலோமீட்டர் ஸ்பீடில் வந்துட்டு இருக்கு. ஸோ இந்த எவ்வளோ ஸ்பீடில் வந்தாலும் சரி எவ்வளோ பெரிய சைஸ் இருந்தாலும் சரி இந்த ஆஸ்ட்ராய்டால் எந்த வித பாதிப்பும் இல்லை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த டைம் வந்து அது கிராஸ் பண்ணி போச்சு அப்படின்னா அதுக்கப்புறம் வந்து 2027 வருஷம்தான் இதே ஆஸ்ட்ராய்டு நம்ம பூமி வந்து மறுபடியும் வந்து கடந்து போகும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இது ஒரு குட் நியூஸ் தான். வெயிட் இன்னொரு குட் நியூஸ் கூட இருக்கு. என்ன அப்படின்னா இன்னைக்கு வந்து 7:30 சொல்றதை விட கரெக்டாக 7:47 PM அந்த டைம்ல பார்த்தீங்கன்னா நம்ம பூமிக்கு பக்கத்துல ஒரு அற்புதமான ஒரு கிரகம் பூமிக்கு பக்கத்துல ரொம்பவே பக்கத்துல இருப்போது. ஸோ எல்லாருக்கும் பிடிச்ச கிரகமான செவ்வாய் கிரகம் தான் நம்ம பூமிக்கு வந்து பக்கத்துல இருப்போது. ஸோ எல்லாரும் பிடிச்ச கிரகம் சொல்றதை விட எல்லாரும் பூமிக்கு அப்புறம் அங்கேதான் தங்க ஃபியூச்சர் நிறைய பேர் அங்கே தங்க போறாங்க. ஸோ அப்படிப்பட்ட ஒரு கிரகம் நம்ம பூமிக்கு பக்கத்துல வரும்போது ஸோ ஆவரேஜாக பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 13 கோடி 40 லட்சம் கிலோமீட்டர் தூரத்தில் இருக்கும். ஸோ ரொம்பவே தூரத்தில் இருக்கும். ஆனால் இன்னைக்கு வந்து 6 கோடி 20 லட்சம் கிலோமீட்டர் டிஸ்டன்ஸில் பக்கத்தில் வரும்போது. ஸோ ரொம்பவே பக்கத்தில் அப்படின்னு சொல்லலாம். ஸோ இந்த ஒரு அற்புதமான நிகழ்வு வந்து நீங்கள் வந்து பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக பாருங்கள். ஸோ பார்க்க நினைக்கலாம்னா கண்டிப்பாக வந்து பார்த்தே ஆகும். ஸோ அப்படிப்பட்ட ஒரு நிகழ்வு ஏன்னா இன்னொரு 13 வருஷம் கழிச்சு தான் இந்த மாதிரி ஒரு நிகழ்வு வந்து நடக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ 13 வருஷம் கழிச்சு நம்மளாம் இருப்போமா இல்லை எப்படி எந்த மாதிரி டெக்னாலஜி வளர்ந்துருக்கோம் ஏன்னா எர்த்தோட அவுட்டர் ஸ்பேஸில் பார்த்தீங்கன்னா நிறைய பொல்யூஷன்ஸ்லாம் இருக்குது. ஸோ அந்த பொல்யூஷன்ஸ்னால இந்த மாதிரி ஒரு அற்புதம் நிகழ்வு வந்து பார்க்க முடியுமா கேட்டால் அது மிகப்பெரிய ஒரு டவுட்டாக தான் இருக்கும். ஸோ இப்போவே வந்து கண்ணை வச்சு நல்லா வந்து பார்த்துக்கோங்க. ஸோ நிறைய பேர் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி பாருங்கன்னு சொல்லும் போது எங்கடா இருக்கு அப்படின்னு யாருக்கும் அதிகமாக தெரியறதில்ல. ஸோ உங்களுக்கு தெரியணும் அப்படின்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் ஒரு ஆப்பில் லிங்க் கொடுக்குறேன். அந்த ஆப் நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்க அப்படின்னா எந்த ஒரு பிளானட்டாக சரி எந்த ஒரு ஸ்டாராக இருந்தாலும் சரி அது எங்கே இருக்குது அப்படின்னு உங்களால் ஈஸியாக ஐடென்டிஃபை பண்ண முடியும். ஸோ அதை வச்சு நீங்கள் வந்து ஸோ ஓகே இந்த இடத்துல இருக்குது அப்படின்ட்டு உங்களால் ஈஸியாக கண்ணால் பார்க்க முடியும். ஸோ அப்படிப்பட்ட ஒரு ஆப் தான் வந்து யூஸ் பண்ணிக்கோங்க. அது மட்டும் இல்லாமல் இன்றைக்கு வந்து அந்த அற்புதம் நீங்கள் வந்து பார்த்துக்கோங்க. அடுத்தது நான் சண்டே சுந்தர், தேங்க்யூ, டாட்டா.